பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற ஃபேமிலிஸ், உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நான் உங்களில் ஒருவனாக நின்று உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். ஆமேன். சரீர பிரகாரமாக நம்ம ஒவ்வொரு இடங்களில் வசித்தாலும் ஆவியில் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற தலைப்பில் தினந்தோறும் சில நிமிட நேரம் உங்களோடு நான் பேசி வருகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களில் ஏராளமான பேர் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களெல்லாம் போடுறீங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் நல்லவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பைபிள் எடுக்கணும், ஸ்க்ரீனில் வசனம் வரும் என்றால் நீங்கள் பைபிளையும் திறக்கணும், பார்க்கணும். 2 Nalagamam 16:9, செகண்ட் க்ரானிக்கல்ஸ் Chapter 16:9, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே உம்முடைய கண்கள் உலாவுகிறது, யாரை தேடுகிறீர் ஆண்டவரே, என்ன தேடுகிறீர் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்டால் அந்த கண்கள் பேசும். கண்கள் பேசும். அந்த கண்கள் என்ன பேசும் தெரியுமா? என் வல்லமையை பெற்ற நிறைய விசுவாசிகள், என் வல்லமையை பெற்ற நிறைய ஊழியர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமையை அவங்க வெளியே கொண்டு வருவது இல்லை. வல்லமை உள்ளே இருக்கிறதுனால அவர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். அவர்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமை வெளிப்பட்டால் அந்த வல்லமையை பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். அதுதான் அந்த கண் பார்வையினுடைய ஏக்கம், ஏக்கமான ஆண்டவருடைய பார்வை. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு பல ஆசீர்வாதங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. உங்கள் சொந்த பிரயோஜனத்துக்காகவும் கொடுக்கப்படுகிறது. உண்மைதான். என்றாலும் ஆண்டவருக்கு இந்த கடைசி நாட்களில் தேவை யார் தெரியுமா? அவருடைய வல்லமையை பெற்றவர்கள் மட்டுமல்ல, பெற்ற வல்லமையை தங்களுக்குள் இருந்து வெளியே கொண்டு வந்து அந்த வல்லமையினால அழிந்து போகிற ஆத்துமாக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் ஏசப்பாவுக்கு தேவை. அந்த வல்லமையினால பிசாசை துரத்துகிறவர்கள் ஏசப்பாவுக்கு தேவை. அந்த வல்லமையினால தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் ஏசப்பாவுக்கு தேவை. ஏன் நீங்க அந்த கூட்டத்தில் சேரக்கூடாது? ஒரு நாள் இயேசு நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறார். சீஷர்லாம் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே, எல்லாரும் தான் உண்மை நெருக்கி கொண்டு போறாங்க, தொட்டது யாருன்னு எப்படிப்பா கேட்குறீங்க? இயேசு சொன்னார், என்னை ஒருவர் தொட்ட போது என்னுடைய வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன்னு சொல்லுகிறார். ஆமேன். உடனே ஒரு சகோதரி நான் தான், தொட்ட உடனே பெரும்பாடே நின்று போய்விட்டது. அதுதான் வல்லமையை வெளிப்படுத்துறது. நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவாராக. உங்கள் சுய பிரயோஜனத்துக்கும் அந்த வல்லமையை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது, தொழிலுக்கு போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது, பிள்ளைகள் படிக்க போகும்போது, உங்கள் சொந்த காரியங்களை கவனிக்கும் போது, ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கும்போது, நீங்கள் காலையிலேயே அபிஷேகத்தில் நிரம்பி வல்லமையினால் நிரப்பப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்வார். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி என் இருதயத்தில் போட்ட அவருடைய வார்த்தை. உங்களுக்கு புரிஞ்சதில்லை, இப்போ நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா போதும், எனக்கு வல்லமையை தாரும். அந்த வல்லமை என்னிலிருந்து பிரவாகித்து வரட்டும். நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபிச்சிருவோமா?
எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நான் அனல் மூட்டி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்தில் தடுமாறிட்டு இருக்காங்களோ வழிகாட்டுவீராக, தெளிவான காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும், வெற்றி நாளாக இருக்கட்டும். இந்த நாளை முடிக்கும் போது சந்தோஷத்தோடு படுக்கைக்கு போக கர்த்தர் உதவி செய்யும், தேவ சமாதானம் பெறுகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை மற்றவங்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணிருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.